ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களுடைய ஆலந்து தோழன் முதல்ல எல்லாேருக்கும் நன்றி எங்களுடைய வீடியோஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கால்ஸ் மூலிமாவும் பேசியிருந்தாங்க குட்டி கதையும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கதை சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் குட்டி கதை சொல்கிறதுக்கு பதிலாக அதில் ஒரு சின்ன உண்மை கதையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உண்மை கதையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தோம் அதில் முக்கியமானது ஒரு குக் கிராமத்தில் அசாம் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு விவசாயி ஒரு பசுமாட்டை ஒரு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தார் அவர் வாங்கிட்டு வந்த வந்து அந்த ஊருக்குள்ளே நிறைய நாய்கள் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த லாக்டவுனை பயன்படுத்தி ஊருக்குள்ளே வந்து திருடர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க போல இருக்குது அதனால் வந்து நாய்ங்களாம் கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் வந்து சிசிடிவி கேமராஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துருக்காங்க அந்த பார்த்த சமயத்தில் அந்த வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பசுமாட்டை வாங்கின ஓனர்கிட்ட போயிட்டு போய்ட்டு பேசியிருக்காங்க பேசும்போது அவர் ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிறந்து இருபது நாட்களே ஆன ஒரு சிறுத்த குட்டி தன்னுடைய தாயை இந்த அந்த சிறுத்தை குட்டிக்கு இந்த பசுமாடு வந்து பால் கொடுத்து வளர்த்ததாகவும் வளர்த்து வந்த சமயத்தில் அது பெருசானதுக்கப்புறம் அந்த சிறுத்துக்குட்டி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த சிறுத்தை குட்டியை காட்டுக்குள்ளே தரத்தி அனுப்பியிருக்காங்க தர்த்தன உடனே அது கொஞ்சம் நாள் கழித்து அந்த தாய் பாசத்தை மறக்க முடியாமல் அந்த சிறுத்தை குட்டி என்ன பண்ணியிருக்கு ஆனால் அந்த சிறுத்தை வந்து அப்பப்போ வந்து பார்த்து தன்னுடைய அன்பை பொழிஞ்சு அது நைட் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு எப்போவுமே போகுமா இந்த சமயத்தில் இந்த மாட்டை வந்து வயசாகிடுச்சின்னு சொல்லி இந்த விவசாயி விற்றுருக்காரு அப்போது அடிக்கடிக்கு இந்த சிறுத்தை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருக்கு ஏமாந்து போயிருக்கு எப்படியோ அந்த மாடு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா அந்த சிறுத்தை குட்டி அந்த இடத்த போய் பார்த்துருந்துருக்கு இது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு அப்போது இதை வந்து எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க பசு மாடு பாலுக்காக வளர்த்தனாம வயசானவனே அதை அடிமாட்டுக்கு விற்றுட்டோம் ஆனால் அந்த சிறுத்தை குட்டி நல்லா யோசிச்சு பாருங்கள் பால் கொடுத்து வளர்த்த அந்த சிறுத்தை குட்டிக்கு எவ்வளோ பாசம் பாருங்கள் வந்து இருந்து எவ்வளோ அழகாக தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டியிருக்கு இது போன்ற மனுஷங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வளரணும் இந்த தாய் பாசம் மட்டும் இல்லாமல் அன் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அன்பும் பாசமும் நேசமும் நிச்சயமாக வளரும்னு நினைக்கிறோம் வளர்ந்ததுனா எல்லாருக்கும் சந்தோஷம் அடுத்த கதையில் நிச்சயமாக உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது